வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். விளக்கு கடை அப்படின்றத தாண்டி வாராகியம்மனோட கோட்டையாக மாறி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பேசுகிறேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே நடக்கூட ஒவ்வொன்றுமே அமானுஷ்யமாக இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து அற்புதமான ஒரு சக்தியாக உணர்கிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த இப்போ இன்றைக்கி வந்து ஏழாவது நாள். இந்த ஏழாவது நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் நடந்திருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு கூட ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, நான் நிறையா பார்க்குறேன், கடந்து போய்கிட்டே இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ இது வரைக்கும் நடந்தது சொல்லிடணும், அதுவும் இன்னைக்கு நடந்ததை சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு ஊஞ்சலில் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து போன வருஷத்துலேருந்து மனோன்மணிம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். அம்மா ஊஞ்சலில் வைக்கணும்டா, அம்மா ஊஞ்சலில் வைக்கணும்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கனவு இன்னைக்கு நினைவாக இருக்குது. நேற்று அம்பாவை நடராஜராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அந்த மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் வந்து நடராஜராக தான் அலங்காரம் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு கூட தெரியாது. அப்போ ஐயர்கிட்ட சொன்னேன், அலங்காரம் பண்ணுறவர்கிட்ட சொன்னேன், இல்லை எதுக்கு பின்னாடி எங்கள் அப்பாவே இருக்காரு, எதுக்கு அம்மாவும் அப்பா வேஷம் போடணும், வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நான் நடராஜராக இன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் அம்பாள் வந்து நடராஜராக நிற்கிற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு தான் நான் வந்து அவ்வளோ தேடி வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்துச்சுமான்னாரு. ஏன் இல்லை, நம்ம சரஸ்வதி பண்ணவே இல்லை, சரஸ்வதி பண்ணுவோம் அப்படின்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தது நேற்று தான். அவர் வந்து அதுக்கப்புறமா அந்த முயலகனை பார்த்தேன். முயலகனை பார்த்த உடனே பாவம், இவர் எங்கெல்லாம் அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஓகே, நம்மளுடைய விருப்பம் மட்டும் இல்லை, இதை இங்கே வந்து இருந்து பார்க்கக்கூடிய விருப்பம், அவங்களோட விருப்பமும் இங்கே நடக்கணும். அதில் நம்ம சரி வேண்டாம், அவரோட எண்ணத்துக்கு ஏன் தடை சொல்லுவானேன்னு சொல்லிட்டு தான் ஓகே நடராஜரா பண்ணுங்க அப்படின்னேன். பார்த்தா அம்பாள் வாராகியாக நிற்கல. நேற்று எனக்கு நந்தியம் பெருமானாவே தெரிஞ்சா. நேற்று மாதிரி நான் இது நாள் வரைக்கும் அம்பாளை வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருந்திருக்க மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு திருக்கோலமாக அம்பாள் இருந்தா. மகிஷாசுர மர்த்தினி கோலமும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அப்படியே அன்னைக்கு அங்காளம்மனாக மாற ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செட்டப்புக்கே அம்பாள் வந்து வந்தா. ஃபஸ்ட்டு டே இந்த எப்படி ஆரம்பிச்சது, நந்தினி வந்து வாளும் கேடயமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலைன்னா இப்படி ஒரு அலங்காரமே நாங்கள் ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். நந்தினி வந்து வாளும் கேடயமும் கொடுக்கணுன்றாங்க, அப்போ அதுக்கேத்தாப்புல அலங்காரம் பண்ணணுமே, அதுக்கேத்தாப்புல ஆள் வர சொல்லணுமேன்ட்டு தான் இதையே ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு டே அம்பாள் வாளும் கேடயமும் வச்சுருந்தா கூட நான் அம்பாள்கிட்ட கேட்டேன், எதுக்குமா உனக்கு இந்த வேஷம்னு தான் கேட்டேன். ஏன்னா இங்கே அம்பாள் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டாலே அவளுக்கு பிடிக்காது. அந்த ஒரு அவளோட மாங்கல்யமும் அந்த காமாட்சி டாலர் இந்த ரெண்டோட மட்டும்தான் எவ்வளோ பெரிய இதுனாலும் இருப்பாள். இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எனக்காவது ஒரு நாள் தான் காசு மாலை எதையாவது போட்டுப்பாளே தவிர, அப்போ கூட எங்கள் அம்மா சிம்பிளாக தானே இருப்பேன், உனக்கு எதுக்குமா இந்த வேஷம் அப்படின்னு தான் அம்மாட்ட கேட்டேன். இன்னொன்று 10 நாள் இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கூட அவட்ட பேசினேன். அடுத்த நாள் அவள் அங்காளம்மனை உட்கார்ந்த உடனேயே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ, உனக்கு வந்து எல்லா சக்தியும் நான் தான்னு நீ சொல்கிறதுக்காக இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு தான் தோணுச்சு. அங்காளம்மனை அவங்க நிற்கும்போது நிறையா பேர் வந்து அருள் வந்து ஆடுனாங்க. இங்கே மேளம் கிடையாது, தாளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு குழவை போடக்கூட ஆள் கிடையாது. ஆனால் சாமி மட்டும் ஊரில் இருக்கிற எல்லா சாமியும் இங்கே வந்து ஆடுது. அது வந்து இந்த 10 நாளில் ரொம்பவே நான் பார்க்குறேன். மகிஷாசுர மர்த்தினி, அதுக்கு அடுத்து கம்பா நதிக்கரை. கம்பா நதிக்கரை அலங்காரம் மாதிரி கூட்டம் வேற என்றைக்கும் வரல. அது அனௌன்ஸ் கூட பண்ணலை. அந்த கோலம் காமாட்சியை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் அன்றைக்கி வந்து நின்னாங்க. அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு வரவேற்பு, எல்லாரும் பார்த்து அசந்து நிறைய பேர் நான் லைவில் பார்த்தெல்லாம் அழுதேன் அப்படின்னெல்லாம் சொன்னீங்க. அது வந்து ரொம்ப வந்து எனக்குமே மனசை ரொம்ப உருக்கின ஒரு கோலமாக இருந்தது. இன்னைக்கு இது முழுசாக ஞாபகம் இருக்குது, அதனால் இதை உங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு தோணுது. காலையிலேருந்து இந்த ஊஞ்சல் இங்கே போட முடியாது, நம்ம கட்டியெல்லாம் தொங்கிட முடியாது, தாங்காது. அப்போ ஊஞ்சல் வேணும்னா எல்லாத்துக்கும் அததுவாக வருது. ஐயர் சொல்கிறாரு, நான் அரேஞ்ச் பண்ணுறேம்மான்னாரு. அரேஞ்ச் நீங்கள் வண்டி மட்டும் அனுப்புங்க, நான் ஊஞ்சல் அனுப்பி விட்றேன்னாரு. அப்புறம் வண்டியும் சந்துருவையும் அனுப்பிச்சி விட்டு ஊஞ்சல் வந்துச்சு.
ஊஞ்சல் வந்தா எப்போதுமே மாலை இதுக்கே தாப்புல சொல்லலை, அவர்கிட்ட மாலைக்கார்கிட்ட கூட சொல்லலை. ஆனால் அந்த இருந்ததெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அவர் அலங்காரம் பண்ணிட்டார். அம்பாள் இன்னைக்கு உட்காந்துருக்கிற அந்த கோலம் பாதி இதுலேயே புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக உட்காந்துருக்கா. இன்னைக்கு ராஜராஜேஸ்வரியா, லலிதாம்பிகையா, ஒரு தர்பார் மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதியோட இன்னைக்கு உட்காந்துருக்குறா. அது வந்து அவ கழுத்தில் போட்டிருக்கிற மாலை வந்த கதையை சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே அதுவே ஒரு மிராக்கலாக இருக்கும். அந்த மல்லிகைப்பூ மாலை நம்ம மாலைக்கார் கொண்டு வரலை, அவர் எப்பவும் போல அந்த சாத்துப்படி மாலை எல்லாம் கொண்டு வந்தார். மல்லிகைப்பூ மாலை இன்னைக்கு குவைத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு. அவங்க வந்தப்பவே ஒரு படபடப்பு, எனக்கு டைம் இல்லை, நான் பார்த்துட்டு உடனே ஓடணும், இப்போ தான் ஃப்ளைட்லேருந்து இறங்கணும், பிள்ளைங்க தூங்கக்கூட இல்லை, ஆனால் நான் விளக்கடையை பார்க்கணும், இந்த டைம் ஷெட்யூலில் நான் அந்த விளக்கடைக்கு வர்ற டைம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இல்லை வேர் ஹவுஸில் இருந்தேன். கால் பண்ணாங்க, கால் பண்ணி சொன்ன உடனே அந்த எங்கள் ஆட்கள் வந்து ஒரு அவசியம் இருந்தால் மட்டும்தான், ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு கால் வரும், நீங்கள் வர முடியுமான்னு நாங்கள், ஏன்னா நான் அவ்வளோ முக்கியமான வேலைகள் தான் பார்த்துட்ருக்கேன்னு தெரியும், வர முடியுமான்னு கேட்டவுடனே எனக்கு என்னவோ தெரில அத்தனையும் தூக்கி போட்டு என்ன வேலை இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு எந்திரிச்சு வந்துட்டேன். வந்தால் அந்த அம்மா வந்து அவ்வளோ ஆனந்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க. திருநெல்வேலிக்காரங்க குவைத்தில் இருந்திருக்காங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மாலை வாங்கின கதையை சொல்கிறாங்க. கையில் பூவை கொடுத்துட்டு, மா பூக்கடையில் போய் நின்னம்மா, இந்த மாலை யாருக்கோ கட்டி வச்சுருக்காங்க, எனக்கு இந்த மாலையை கொடுக்க முடியுமான்னு அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன். உடனே அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு அந்த பூக்கடைக்காரர் கால் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டு, ஏன்னா அந்த அம்மா அவ்வளோ ஆர்வமாக கேட்டிருக்காங்க. அவங்க அது கேட்டுட்டு அவங்க பூவை ஆர்டர் கொடுத்தவங்க வர ஒரு மணி நேரம் ஆகுன்னொடனே, சரிம்மா நான் இதை உங்களுக்கு தரேன், அதுக்குள்ளே அவங்களுக்கு கட்டி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்க என்கிட்ட ஸ்பெஷலாக சொல்லிட்டு கொடுக்கறதுக்காக உள்ளே வர்றாங்க. வந்து இப்படி ஸ்க்ரீனை திறந்து இப்படி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்களால அங்கே நிற்கவே முடியல. இங்கே மேளம் கிடையாது, ஒரு மியூசிக் கிடையாது, ஈவன் அன்னைக்கு ஒரு பாட்டு கூட மத்தியானம் படிக்கலை. அப்படி அருள் வந்து ஆடுறாங்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ரெண்டு பிள்ளைங்களும் பயந்து போய் நிற்கிது. அவங்கள பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி, அம்மா மஞ்சத்தண்ணி குடிங்கம்மான்னு சொல்லி மஞ்சத்தண்ணி கொடுத்து குங்குமம் கொடுத்தா திரும்ப தரையில் உட்காந்து அப்படி ஆடுனாங்க. இது எவ்வளோ பிளான் பண்ணி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எப்போதுமே அந்த 12:00 தான் அலங்காரத்தை பற்றி ஓ இப்படி தான் வரப்போதான்னே முடிவு பண்ணுறோம். இந்த மாலையை அம்மா காலையிலே முடிவு பண்ணியிருக்கா, எவ்வளோ அழகாக அந்த இன்னைக்கு அலங்காரத்திலே ஹைலைட் அந்த மாலை. அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லா தானியங்கள், அதாவது பாதாம் பருப்பு, பருப்பு வகைகள் எல்லாம் வச்சு, ட்ரை கிரேப்ஸு, உலர்ந்த பல வகைகள் எல்லாம் வச்சு கட்டின அந்த ஏலக்காய்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த மாலையும் ஒரு புடவையும் கொரியரில் வந்தது. யார் அனுப்புனீங்கன்னா எனக்கு தெரியாது. கடையில் கஸ்டமர் ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க மேடம், அதை வந்து நேற்று போட்டிருந்துருக்கணும், ஆனால் நேற்று போடலை. நேற்று அலங்காரத்துக்கு போட்டிருந்தா, நேற்று அலங்காரத்துக்கு வந்து பெரிய மஞ்சள் மாலை, அவங்களும் வந்து போட்டது பெரிய அதிசயம். அவங்க வந்து பெரிய வேண்டுதெல்லாம் அம்மாட்ட வேண்டிட்டு போயிருந்தாங்களாம். மஞ்சள் குண்டு மஞ்சளை ட்ரில் பண்ணி இவ்வளோ பெரிய மாலையாக கட்டி கொண்டு வந்து அம்மாவுக்கு சாத்தியிருந்தாங்க. அந்த அலங்காரத்தை இனமும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு யார் கொடுத்தோன்ற அந்த முகமெல்லாம் யார், அங்கே அவங்களுக்குலாம் தேவையே இல்லை. அவங்களுக்கும் அம்பாளுக்கும் ஒரு பெரிய டீலிங்கே நடந்துட்டு இருந்துருக்குன்றதெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சுது. அவங்க கையில் கொடுத்துட்டு போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நாளைக்கு அமெரிக்கா கிளம்புறேம்மா, எல்லாமே என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அத்தனையும் இந்த அம்மாவால் நடந்துச்சு, அவளுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. அதை இந்த மாலையும் அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க என்னன்னலாம் தெரியாது. மாலை வந்திருக்கு, அவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கு. இந்த கொடை வந்து இங்கே ஒரு 3 வருஷமாக இருக்குது, எங்கே இருந்ததுனே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவளுக்கு கொடை பிடிச்சி அந்த மாதிரி அந்த வெண்சாமரம் ஒருத்தவங்க 6 ஆர்டர் பண்ணாங்க, அப்புறம் 4 வாங்கினாங்க. அந்த 2 வெண்சாமரம் அம்மாவுக்காகவே இருந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இது என்னோட கோட்டைன்றதை நிரூபிக்கிறதுக்காகவா, அல்லது மக்கள் இப்படியெல்லாம் செஞ்சாதான் நம்புவாங்கன்றதுக்காக அம்பாள் பண்ணிக்கிறாளான்னு தெரில. ஆனால் என் அம்மா வந்து ரொம்ப சிம்பிள், என்ன அவளுக்கு குத்தக்கூடாது, பட்டுச்சலை கட்டினா ரொம்ப சந்தோஷப்படுவா, மற்ற புடவை கட்டினா ஒரு 2-3 நாளில் கலட்டிடுவா, அவளுக்கு வந்து அது பிடிக்காது, அது ரொம்ப குத்துற மாதிரியெல்லாம் கட்டினா பிடிக்காது. அதனாலேயே அவளுக்கு நேற்று காயத்ரி வந்தாங்க, காயத்ரி சாரி வித்யா, வித்யா வந்து இருந்துட்டு
வித்யாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு ஆஷாட நவராத்திரி பண்ணுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வித்யா அங்கே வந்திருக்காங்க. பில்லிங் கவுண்டரில் நான் தான் நிற்கிறேன், பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனரு, என்னைய மாதிரி அவங்க எங்கே போனாலும் அவங்களே தான் கார் டிரைவ் பண்ணி போவாங்க. நல்லா படித்தவங்க, அவங்க வீட்டுக்காரரும் நிற்கிறாரு. அப்படியே அருள் வந்து மயங்கி விழுந்தாங்க. விழுந்துட்டு அவங்களுக்கு ராத்திரியெல்லாம் அம்பாள் தூங்க விடலையா. அவங்க பெரிய பிரித்தியங்கராவை உபாசனை பண்ணுறவங்க, பிரித்தியங்கராவை கும்பிடுறவங்க. இனி ராத்திரியெல்லாம் இவ தூங்க விடலை. எப்போ சொன்னாங்க தெரியுமா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் நடராஜரை பெருசாக மேலே தூக்கி வச்சுருக்கீங்க, வரகியை கீழே வச்சுருக்கீங்க. வரகி அப்படி இல்லை, அவள் வந்து நடராஜருக்கும் மேலே பெருசாக உட்காந்துருக்கா, வெத்தலையை மென்னுக்கிட்டு சோப்பு சேலை கட்டி உட்காந்துருக்கான்னாங்க. அவங்க நேத்து வந்து பார்த்த உடனே, என்னமா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன கோல இப்ப நிக்கிறாளே அப்படின்னுட்டு அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு இங்க என்ன குறையா இருக்கு, நீ பட்டுச்சேலை தானே கட்டுவ, உனக்கு எதுக்கு இந்த வேஷம்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், நான் மட்டும்தான் இப்படி நினைச்சேனான்ட்டு. இல்ல வித்யா, நானும் இதே கேள்வியை கேட்டேன். வித்யா, ஏமா இப்படி நீ ரொம்ப சிம்பிளா இருப்பியம்மான்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. அது மாதிரி அங்காளம்மன் அலங்காரமும் நாங்க முடிவு பண்ணல. காலையில எனக்கு எப்போதுமே ஒரு விஷயம் வந்து ஆழமாக தோன்றது, நான் குளிக்கும் போது தோணும், நான் சமைக்கும் போது தோணும். இந்த 2 நேரமும் எனக்கு என்னமோ அது ஒரு மெடிடேஷன் நேரம் மாதிரியான்னு தெரியாது. காலைல குளிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இன்னைக்கு உள்ளே நிற்க விடலை. இன்னைக்கு அங்காளம்மன் மாதிரி போடணும்னு ஒரு மாதிரியாக தோணுது. வெளியில் வந்த வேகத்தில் ஃபோன் எடுத்துட்டு அன்னைக்கு உபேதர் காயத்ரிக்கு கால் பண்ணுறேன். ஃபோன் அவங்க எடுக்கலை. அவங்க பொண்ணு அட்டன் பண்ணி அவங்க அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. காயத்ரி பேசுகிறாங்க, நாங்கள் எல்லாம் நம்ம சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவிலுக்கு நானும் காயத்ரியும் போன வருஷத்துலையும் போயிருந்தோம், இந்த வருஷமும் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அந்த அங்காளம்மன் கோவிலுக்கு. கால் பண்ணி காயத்ரிகிட்ட சொல்கிறேன், காயத்ரி தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இப்படி தோணுச்சு, நீங்கள் ஒத்துக்கிட்டா நம்ம இன்றைக்கி அங்காளம்மன் பண்ணலான்னு சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சத்தம், அவங்க வீட்டு கிச்சனில் அவங்க அருள் வந்து ஆடுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவங்க வீட்டுக்காரர் என்ன எடுத்துப்பார், ஐயோ எனக்கு அது வேற பயம். நான் எங்கேயோ இருந்தவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சாமி வர வச்சுட்டேன், நானும் ஒன்றுமே புரியல. பயந்துட்டு நான் ஒரு 2 நிமிஷத்தில் கட் பண்ணிட்டேன். அவங்க அப்படி ஆக்ரோஷமாக கத்தி உரிமிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அவங்க வீட்டுக்கார் கால் பண்ணி, அம்மா இன்னைக்கு அங்காளம்மனாவே பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்காளம்மன் நடந்துச்சு. இப்படி ஒவ்வொரு அலங்காரத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்குது. இவ்வளவு வேடமும் ஏன் போட்டு நிற்கிறா அப்படின்னா, அதுக்கும் பதில் வந்து அவளே சொல்லிட்டா, அவளுக்கு நாமம் வேணுமா. இது வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெங்களூர்லேருந்து வந்தார், கிட்டத்தட்ட ஒரு 50-54 வயசுக்கிட்ட இருக்கும். வந்திருந்துட்டு எங்கிட்ட தயங்கி தயங்கி பேசுகிறாரு, நல்லா பயங்கரமாக நல்லா டீசெண்டாக இருக்காரு, ஏதோ நல்ல பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கிட்ட தயங்கி தயங்கி பேசுகிறாரு. என்ன கேட்டாருன்னா, செங்கோல் செய்யணும் அப்படின்றாரு. எதுக்கு சார் செங்கோல், எந்த சா யாருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு 3 அடி உங்கள் அம்பாள் மாதிரி இருப்பாங்கன்னு வைங்களேன், இந்த ராஜகாளியம்மன் ராஜாக்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு செங்கோல் செய்யணுங்கிறாரு. நீங்கள் உலக்க இல்லை, இதான் கருங்காலியில் எனக்கு கட்டி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன், நாங்கள் நீங்கள் வச்சுருக்கிறது உலக்க, நான் சொல்கிறேன் இங்கே ஆல்ரெடி வச்சுருக்கேன்ற, இல்லை நீங்கள் வச்சுருக்கிறது உலக்க, நான் கேட்குறது செங்கோல் அப்படின்னாரு. சரிங்க சார், நான் என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணித்தரேன்னு. சரி சார், கரெக்டான ஹைட்டு சொல்லுங்கன்னா உங்கள் அம்மா கொச்சா எப்படி இருக்கும்னாரு. ஒன்றுமே சொல்லலை. சரி புரிஞ்சிருச்சு, நம்ம அம்மாவுக்காக கேட்குறாருன்னு. சரி சார், நம்ம அம்மாவுக்கு தானே சார் செஞ்சிடலாம், எப்போதுமே நம்ம அம்மாவுக்கு தானேன்ட்டு அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்ருக்காராக்கோன்ட்டு அவரை சரி சார்ன்னு சொல்லிட்டு உடனே உலக்க இவங்க நம்ம இது செங்கோல் செய்கிறவங்களுக்கும் பேசிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். கரெக்டாக நம்ம காஞ்சிபுரத்துக்கு ப்ராடக்ட் ஏற்றிட்டுருக்குறோம் லாரியில், இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஒரு லெட்டர் ஒன்று வந்திருந்தது, அந்த லெட்டர் நான் ஸ்டேட்டஸ் என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஃபோனில் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களுக்கு அம்பாள் வந்து நாமம் கேட்குறா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த நாமத்தோட லெட்டர் வந்திருந்தது. எனக்கு இதை படித்தேன், அங்கே இருந்த அவசரம், சுற்றி இருக்கக்கூடிய சூழல் ஒன்றுமே இதுவாக இல்லைன்ட்டு அந்த லெட்டரை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். உள்ள ஃபைலில் இதை வச்சுருங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புனது தான். திரும்ப அதை மறந்துட்டேன், உண்மையாகவே மறந்துட்டேன். அதை ஒரு நாள் ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். திரும்ப ஒரு போன வாரம் ஒரு கால் வந்தது. நான் முதல்ல ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, ஒரு லேடி பேசுகிறாங்கன்னு நினச்சேன். பேசினது
ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறான். அவன் பேர் சொல்ல வேண்டான்னா, ஏன்னா நான் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், இனி யாராவது கேலி பண்ணுவாங்களோன்னு வேற பயமா இருக்குமான்னு சொல்லியிருந்தான். அவன் கனவுல அம்பாள் எப்படி இருந்தா, எப்படி பேசுனான்றத அவன் வாய்ஸ் நோட்டாகவும் போட்டிருந்தான். எனக்கு போட்டு, அம்மா இதெல்லாம் நடக்குது, அவன் அவளுக்கு நாமம் கேட்குறான், நீங்கள் நாமம் சூட்டணுமா அப்படின்னு சொல்லி அந்த பேரையும் அம்பாலே சொல்லி நாமம் சுட்ட சொல்லியிருந்தா. அது 9வது நாள் நடக்க போகுது. வெறுமனையே பேர் வாங்கிக்கிறதுக்கு அவளுக்கு இருப்பம் இல்லை. அவள் என்ன நாமம் சுட்டி நிற்க போகிறான்றத 9வது நாள், அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பார்க்கலாம். அம்பாள் அன்னைக்கு கீழே வர்றா. அவளுக்கு வந்து அன்னைக்கு நாமம் சுட்டுறோம், எல்லாரும் வாங்க. அவளுடைய இன்னும் நடக்கும், நாளைக்கு கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முளப்பாரி வளர்க்கணுன்றது முதற்கொண்டு பிளான் பண்ணி அதுக்கான ஆளை வர வச்சு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அக்கா வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க முளப்பாரி வளர்க்குறதுக்கான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஊரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். போன வருஷம் நான் எங்கள் ஊரில் போய் அந்த முளப்பாரி எல்லாம் பார்க்க போகிறோன்னு போய் அதெல்லாம் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தேன். அங்கே ஊரில் ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சு, பிரச்சனையாச்சு. நீ எதுக்கடி எங்கேயும் போகணும், உன் இடம் இது, உன் இடத்துல நான் உனக்கு வளர்த்து காட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு முளப்பாரி வளருது. இந்த சென்னையில் இவ்வளோ பெரிய சிட்டியில் தினமும் கும்மி கொட்டி அவளுக்கு முளப்பாரி வளர்த்துட்ருக்குறோம். அந்த முளப்பாரியும் அவள் நாமம் சூட்டுற அன்னைக்கு வெளியில் எடுத்து அம்மா முன்னாடி கும்மி அடிக்க போகிறோம். அன்னைக்கு அவளுக்கு ஒரு பெரிய கோலாகலமாக திருவிழாவே நடக்க போகுது. வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. நீங்களும் அம்பாளுடைய அந்த கருணையவும் அவளுடைய அளப்பெரிய ஆற்றலும் அமானுஷ்ய சக்தி சுற்றி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் சொல்லலாம், இன்னும் எனக்கு விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு. மாரியம்மன் பத்தி இங்கனக்குள்ள நடந்துச்சு. இங்க தேவி மகாத்மியம் படிச்சுட்டு இருக்காங்க முந்தானேத்து. நான் அவங்க எனக்கு அது ரொம்ப புரியல, சான்ஸ்கிரிட்ல இருக்குனாலும் மரியாதைக்கு அப்படி உட்காந்துருக்கணுமேனு உட்காந்துருக்கிறேன். ஒரு 23-24 வயசு பையன்தான். அவன் ட்ரௌசர் சட்டை போட்டிருக்கிறான். இப்படியே சுத்தி வந்தவன் வந்துட்டு நின்றுட்டு அவன் நிக்கிற கோலமே எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. அவன் ஆடுறான், அப்படியே ஆடுறான், இப்படியே ஆடிட்டே இருக்கிறாங்க. தேவி மகாத்மியம் படிச்சுட்டே இருக்காங்க. வாராகியை மட்டும் நீ கொண்டாடுற, வாராகிக்கு மட்டும் நீ விதவிதமாக வச்சிருக்க, என்னையே நீ விதவிதமாக வைக்க மாட்டியா, எனக்கு நீ விளக்கு செய்ய மாட்டியான்னு அவள் கேட்டப்போ எனக்கு கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அழுதுட்டேன், நான் அழுதுட்டு வாராகிக்கு எவ்வளோ விளக்கு வச்சுருக்கேனோ அதே மாதிரிமா உனக்கும் நான் செஞ்சு வைக்கிறேம்மா, நான் திரும்ப வருவேன், வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவி மகாத்மியம் படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் திரும்பிட்டாங்க. அந்த அளவுக்கு அவன் அப்படி ஒரு சத்தம், அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு மாதிரி அந்த அருள் வந்து சிரிப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு சிரிப்பு சிரித்து அப்புறம் குங்குமம் எடுத்து கொடுத்து, இது எல்லாம் தினம் தினம் நடக்குது. இந்த 7 நாளில் நாங்கள் பார்க்காத விஷயமே இல்லை. சிவன் வந்து ஆடுறாரு, அங்காளம்மன் ஆடுறா, துர்கை ஆடுறா, என்னென்னமோ ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் எங்களுக்கு மஞ்சள் தண்ணி கொடுத்து முடியலை. நான் குடங்குடமான மேல் கூட கரைச்சி வையின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அருள் நிறைஞ்சு இருக்கிறத நான் உணர்கிறேன். நீங்களும் உணருங்க, வாங்க வந்து பார்க்க வாங்க. உங்களுக்கு கொடுப்பன இருந்தா அம்பாளுடைய நாமத்தை 108 வாட்டி, அவளுக்கு சூட்ட போற பேரை 108 வாட்டி சொல்லி அவளுக்கு மலர் அர்ச்சனை பண்றதுக்கு உங்களுக்கு கொடுப்பன இருக்கும். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. நன்றி.